அதுக்கப்புறம் அவர் முதல்வரான பிறகு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட நான் போய் பேசியிருக்கேன். அந்த பண்பும் அந்த அன்பும் என்றுமே மாறாத ஒரு அற்புதமான மனிதன். அதே போல அம்மா அவர்களும் அதே அன்பே. நான் இங்கே நான்காவது முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேட்பாளர்களுக்கு என் கடமைன்னு நான் சொல்ல மாட்டேன், என் உள் மனதிலிருந்து இருக்கும் அந்த நேசத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்தி உங்ககிட்ட மன்றாடி கேட்டு எப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்க? உங்க வெற்றி வேட்பாளர் யாருன்னு நீங்க முடிவு பண்ணியாச்சு? திரு ராமச்சந்திரன் அவர்கள் இளைஞர். நான் வரும்போதே என்னமோ தெரியல, என்ன அறியாம அவரை கட்டி பிடிச்சிட்டேன். சில பேரை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிடும். அது உங்களுக்கே தெரியும், நம்ம லைஃப்ல அது உண்டு. அப்படி ஒரு அற்புதமான கலையான முகம் அவர். அது அகத்தின் அழகு அந்த முகத்தில் தெரியும் போது நிச்சயமாக இவர் இன்னைக்கு வேணா பிரச்சாரம் முடியலாம், நாளைக்கு என்ன வாக்குகள் முடியலாம், ஆனா நம்மளுடைய எதிர்காலம் அடுத்த 5 வருடங்கள் அதை பார்த்துக்க போறது அவரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அந்த மாபெரும் பொறுப்பை இவரை பார்லிமெண்ட்டுக்கு அமைச்சு அதனுடைய பலனை நம்ம மக்கள் பெறணும்.